வெல்கம் டு சாந்தா ஹோம்ங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து செவன்த் டே வந்து நாங்கள் ரோட்டோராலிருந்து புறப்பட்டு வெல்லிங்டனுக்கு 6 hours டிரைவுக்கு வேறு சிட்டிக்கு வந்துட்டோம். நாங்கள் அதுதான் கேபிட்டல் ஆஃப் நியூசிலாண்டு, அந்த சிட்டிக்கு வந்துட்டோம். அன்றைக்கி வந்துட்டு செவன்த் டே வந்து 6 hours டிரைவ் பண்ணி வந்துட்டு ஜஸ்ட்டு சிட்டிலேயே ஹோட்டல் இருந்ததுனால அங்கே சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ 8th day வந்து மார்னிங் வந்து புக் பண்ணியிருந்தோம், அதுவும் டூர் தான் புக் பண்ணியிருந்தோம். 8:30 வந்து பஸ் பிக்கப் பண்ணது எங்களை. 8:30 to 4:30 டூரு. இது வந்து நாங்கள் போன இடம் வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், அதே தான் மூவி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மூவி எடுத்தாங்கல்ல, அந்த எப்படி அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கோ, மாஸ்கெல்லாம் பண்ணுறாங்கோ, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. மெயினாக அந்த டூர் தான், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மூவியை எடுத்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. இது என் பொண்ணுக்காக நான் போனேன் கஷ்டப்பட்டு. ஆனஸ்ட்லி இந்த படம் 100 தடவை பார்ப்பாங்க வீட்டில், நான் 1 நாள் கூட இந்த படம் பார்த்ததில்ல. இவங்க படம் போடுறாங்கன்னா, டிவியில் போடுறாங்கன்னா நான் மேலே போயிடுவேன், வச்சுக்கு போயிடுவேன், அங்கே போய் உட்காந்துப்பேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இந்த இது பார்த்துட்டு வந்த பிறகு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரி பார்க்கலாம், அண்ணா வரவும், என் பையன் ஹாலிடே போயிருக்கான், அண்ணா வரவும் திரும்ப உட்காந்து எல்லோரும் பார்க்குறங்க, நானும் கூட வந்து உட்காந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம், எவ்வளோ பொறுமை இருக்குதுன்னு இந்த படம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அந்த படம் எடுத்த இடமா, என் பொண்ணுக்கு எல்லா சீனும் நான் இருக்கு, இந்த மரம் இங்கேனா வரும் என்ன வரும்னு அவங்களும் சொன்னாங்க, என் பொண்ணுக்கும் அது தெரிஞ்சது. அந்த இது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சாங்க அந்த இதில். அந்த வீடியோ போட்டு காமிக்கும் போது அங்கே இதெல்லாம் வீடியோ மொபைல் எல்லாம் நாட் அலௌடு வாங்கி வச்சுட்டாங்கோ. அங்கே உள்ளே போட்டு காமிச்சப்போ விக்ரம், தமிழ் ஆக்டர் விக்ரம்க்கு அவருக்கு மாஸ்க் பண்ணதை வந்து, அவர் 1 second அந்த சீனில் வந்துட்டு போனார், அவருக்கு மாஸ்க் பண்ணதை அந்த வீடியோவில் வந்தது. ஸோ தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த இதில் த நியூசிலாந்து குரூப்பில் வந்து. இது கேபிட்டல் சிட்டினால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வீடெல்லாம் சூப்பராக இருந்தது. மேலேருந்து ஃபஸ்ட்டு அந்த சீன் பார்க்கவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடெல்லாம் ஒன்று கூட ரோடு அப்படியே ஈக்குவலாக இல்லை, ஒரு வீடு இங்கே இருக்குன்னா கொஞ்சோண்டு ஏறி மேலே இருக்குது. ஊட்டியிலலாம் பார்த்துருப்பீங்க, ஊட்டி கொடைக்கானல்லாம் வீடு அப்படியே மலையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. மேலேருந்து சிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டூர் கூப்பிட்டு போனாங்க, ஒரு தொங்கும் பழம் கூப்பிட்டு போனாங்க, கொஞ்சம் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. மோஸ்ட்லி நான் இங்கே போனப்போ அங்கே படம் எடுத்ததெல்லாம் இடத்தெல்லாம் காமிச்சாங்க, நான் செட்டிங் அப்படியே இருக்கும்னு நினச்சேன், பட் இங்கே வந்து செட்டிங்கெல்லாம் இங்கே இல்லை, இங்கே கூப்பிட்டு எடுத்து போன இடத்துல செட்டிங்ஸ் எல்லாம் இல்லை, அங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அவங்க ஃபோட்டோவை வச்சு காமிச்சாங்க, இந்தந்த சீன் இந்தந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு. என் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு இந்த ஹானஸ்ட்லி சொல்லணும்னா, இந்த இடம் வந்து என் பொண்ணுக்காக நான் கூட நானும் அவங்க அப்பாவும் வாக் பண்ணி போனோம், அவள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தா. அந்த படத்தில் ஏதோ என்ட்ரன்ஸ் சீன் வரும் போல இருக்குது, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் பெரிய கத்தியை வச்சுருந்தா, இந்த இடத்துல வந்து பெரிய கத்தியை வச்சு அவங்க ஒரு துணி கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு, அதை போட்டுட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டா. சரி தான், இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதையும் காமிக்கணும் இல்லையா, சரின்ட்டு போயிட்டு வந்தோம் நாங்கள். லஞ்சு கொடுத்தாங்க அங்கேயே, இன்க்ளூடிங் பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு தொங்கும் பாலம் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தொங்கும் பாலம்னு அதில் நடந்து இங்கிட்டு இருந்து அங்கிட்டு நடந்து போனோம், நிஜமாக பயமாக இருந்தது, அவ்வளோ வாடிச்சு அது, எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் போனாங்க. இது வந்து டக்ஸு சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த டிரைவர் லஞ்சில் லெஃப்ட் ஓவர் இருந்ததெல்லாம் இந்த பேர்ட்ஸ்க்கு போட்டாங்க டக்குக்கு, அது வந்து அழகாக சாப்பிட்டு போனது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வெல்லிங்டன் சிட்டி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க, ரொம்பவே நிஜமாகவே பார்க்குறதுக்கு அழகாக கண் குளிர்ச்சியாக இருந்தது சிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க, நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.